ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட பத்தி பாக்க போறோம் ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் டேக்கில் எழுதணும் இன்டர்னல் ஃபைலில் எழுதுகிறாருந்தா எக்ஸ்டர்னல் ஃபைலில் எழுதுகிறாருந்தா ஸ்கிரிப்ட் டேக்கில் அந்த ஃபைலில் கால் பண்ணியிருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்டர்னலில் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஸ்கிரிப்ட் டேக் போட்டு டைப் வந்து டெக்ஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தா அதுக்குள்ளே எழுதுகிற அதாவது ரெண்டு எலமெண்ட்டுக்கு இடையில ஸ்கிரிப்ட் எலமெண்ட்டுக்குள்ளே எழுதுகிற எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் ஆயிரும் ஸோ இந்த ஜாவாஸ்க்ரிப்டை வந்து ஒன்லி ப்ரௌசரில் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ நிறைய பேர் ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம் ஸோ ஜாவா தனி ஜாவா ஸ்கிரிப்டு தனி ஸோ எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் கன்சோல் டாட் லாக்னு சொல்லி போட்டு இது பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ப்ரௌசர் ரீப்ரெஷ் பண்ணால் ஸோ அந்த கன்சோலுங்கிற எலமெண்ட் அதாவது எஃப்ட் கொடுத்து ஓப் பண்ணிக்கணும் ஸோ அதில் அந்த கன்சோலில் வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து ப்ரிண்ட் ஆகும் ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ என்ன இதில் அதில் நம்ம கொடுத்து வச்சாலும் அது வந்து ப்ரிண்ட் ஆகிரும் அடுத்தது வந்து டாக்குமெண்ட் ஆட் ரைட் ஸோ இது வந்து பேசிக்காக படிக்கிறப்ப தேவைப்படும் பட் டெவலப்மெண்ட்டில் இது யூஸே ஆகாது ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த ஹெச்டிஎம்எல் பேஜ்லே ஓவரைட் ஆகும் ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்கியூட் ஆகிருக்கு ஸோ ஜாவா ஸ்கிரிப்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ப்ரௌசர் சைடில் மட்டுந்தான் இது எக்ஸிக்யூட் ஆகும் அடுத்தது நம்ம அலர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அலர்ட்னா வந்து ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு வந்து அலர்ட் பண்ணி காமிக்கிறது ப்ரௌசரில் ஸோ அதுக்காக இந்த அலர்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் ஸோ அலர்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரௌசரில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அலர்ட் பண்ணி காட்டுறதுக்கு தேவைப்படும் அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கன்ஃபார்ம் ஸோ அந்த கன்ஃபார்ம் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் இது வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகுறப்போ ஸோ அதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஓகே கேன்சல் ஆப்ஷன் வந்து வரும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்புட்ஸுக்கு யூசர்டருந்து வாங்கி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணாமல் வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராம்டை ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு இன்புட் இருந்து வாங்குறதுக்கு அதாவது எக்ஸாம்பிள் நேம் அல்லது டெக்ஸ்ட்டு ஏதாவது யூசர்கிட்ட இருந்து ப்ரௌசரில் இன்புட்டாக வாங்குறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம வந்து எஸ்டிஎம்மில் பொறுத்தவரை இன்புட் எலமெண்ட்ஸுன்னு தனியாக இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு அலர்ட் மாதிரி ஷோ பண்ணிவிட்டு ஒரு இன்புட் வந்து யூசர்கிட்ட வாங்குறதுக்காக இதாகும் ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபீல்ட்ஸ் பேராமீட்டராக இது பண்ணிடலாம் ஸோ அதில் வந்து டெக்ஸ்ட்டு அதில் வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்க வந்து வேல்யூ ஸோ நீங்கள் அதில் என்ன வேல்யூ கொடுக்கலாம் அது வந்து இனிஷியலாகவே அதில் பிளாட் ஆகும் ஸோ அதில் வந்து யூசர் கொடுக்குறது வந்து இங்கே ரெட்ரூவ் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸாக ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வர்றப்போ அந்த மாதிரி இருக்காது ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கமெண்ட்ஸ் ஸோ எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே வந்து கமெண்ட்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க எதுக்காகனா அந்த ப்ராஜெக்டில் என்ன இருக்குது எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்காக உள்ளது இந்த இதில் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் எழுதியிருக்கிறது டபுள் ஸ்லாஷ் போட்டோன்னா அதனால் நம்ம தேவைப்படுற இடத்துல சிங்கிள் லைன் கமெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி லைன் கமெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ந கமெண்ட்ஸ் போட்டு எழுதுறது ஒரு நல்ல பழக்கம் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு இந்த ரெண்டு டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து போட்டால் நம்ம வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணாமல் யூஸருக்கு இன்புட்ஸ் அதாவது டெவலப்பர்ஸ்க்கு இன்புட்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஸோ என்ன ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம் என்ன லாஜிக் செலுதிருக்கோங்கிற இன்புட்ஸ் வந்து அங்கே இதை பார்த்துக்கலாம் ஸோ ப்ரௌசரில் அந்த சோர்ஸில் எல்லா இதுவுமே இருக்கும் ஸோ ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ் எதுக்காக அப்படின்னா இது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் யார் வேணாலும் ஓவர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இன் இன்டெர்னல் ஃபைலில் வந்து எப்படி ஸ்கிரிப்டை எழுதோன்னு பார்த்தோம் ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் ஃபைலில் உள்ள ஸ்கிரிப்டை எப்படி இந்த ப்ரௌசரில் இந்த பேஜில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதுங்கிறத பற்றி பார்க்குறோம் ஸோ ஸ்கிரிப்டாக் போட்டுட்டு அதில் எஸ்ஆர்சின்ங்கிற கமெண்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த ஸ்கிரிப்டை அப்படியே ஃபைல் நேம் கொடுக்கணும் அண்டு பாத்தில் வேறு ஏதாவது ஃபோல்டருக்குள்ளே வச்சுருந்திங்கன்னா அந்த பார்த்து கொடுக்கணும் இப்போ நான் டைரெக்டாகவே ஸ்கிரிப்டாக் ஜேஎஸ்ன்னு சொல்லி கிரியேட் பண்ணிடுறேன் ஸோ அந்த இது பார்த்துல இருந்ததுன்னா அந்த இது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை ஜேஎஸ் ஃபைல்னு சேவ் பண்ணணும் ஸோ அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்துடும் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் மேக்சிமம் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸாக தான் இருக்கும் அதுபோக எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸாக தான் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் ஜே குறி லைப்ரரிஸ் ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆகுனா ஒரு தடவை நம்ம இனிஷியலாக கால் பண்ணி விட்டோம்னா அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை திருப்பி எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு பார்ப்போம் ஸோ இதில் உள்ள கமான்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போய் ஸோ எக்ஸ்டர்னல் ஃபைலில் போட்டு அது இதே பேஜில் எப்படி ரெண்டர் ஆகுதுங்கிறத பார்ப்போம் இப்போது இன்டெர்னல் ஃபைலில் எழுதுனது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஃபைலில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இப்போது ஒர்க் ஆகும் இப்படி தான் வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து பண்ணுவாங்க அடுத்ததான் நம்ம வந்து மெயினாக வேரியபிள்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப முக்கியம் வேரியபிள்ஸில் வந்து ஸ்ட்ரிங்கு இன்டிஜர் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் பிறகு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்காக ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத பார்ப்போம் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு விஏஆர் அப்படிங்கிற கீவேர்டு கண்டிப்பாக தேவை நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன் அதுக்கு ஜீரோங்கிற வேல்யூவை அசைன் பண்ணுறேன் அடுத்தது இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம் இது வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் ஸோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இஃப்எல்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உடனே அந்த அலர்ட் வந்து ட்ரிகர் ஆகும் ஸோ இப்போ நம்ம ரைட் சைடில் பார்த்தோம்னா அலர்ட் வந்து ட்ரிகர் ஆச்சு அடுத்து வந்து எல்ஸ் பார்க்கலாம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாத எதுனாலும் எல்ஸ் பாட்டுக்கு கண்டிப்பாக வரும் இது தான் வந்து இஃபியல்ஸுடைய கான்செப்ட் ஸோ இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எப்படியும் தேவைப்படும் ஸோ ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணால் வந்து நம்ம வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா அலர்ட் நம்மைக்குள்ளட்டு ஜீரோன்னு டிஸ்ப்ளே ஆகும் இல்லாட்டி அலர்ட் நாட்டுக்குள் ஜீரோன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும் இன்றைக்கி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக உள்ளது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய ஃப்ரேம் ஒர்க்ஸில் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னு படிக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்காக இஃப் எல்ஸ் எல்லாமே காமன் அது போக எல்ஸ் இஃப் இருக்குது ஸோ அதை நம்ம பற்றி பிறக பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து சுவிட்ச் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ சுவிட்ச் கேஸ் வந்து எப்படின்னா இஃப் எல்ஸ் மாதிரி இல்லாமல் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது என்கிட்ட எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஒன்றாக இருந்தால் எப்படி பண்ணணும் ஸோ பத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது பட் ஒரே ஃபங்க்ஷன்ஸில் நான் வந்து வேலிடேட் பண்ணும் அப்படிங்கிற மெயின் ரீசனுக்காக தான் இந்த சுவிட்ச் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் மேக்ஸிமம் இது ஒரு சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன்ஸில் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும் வேல்டேஷன்ஸ் எல்லாமே ஆன் இந்த இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதுக்குள்ளே அந்த கேஸ் பிரேக் அப்படிங்கிறது வந்து முக்கியமான கீவேர்டு இது இருக்கணும் இந்த கேஸுக்கும் ரைட் சைடில் நம்ம கொடுத்துருக்கோம்ல ஜீரோன்னு சொல்லி அந்த வேல்யூ வச்சு தான் அது வந்து அது கீழே உள்ள ஃபங்க் அலர்ட்டு வந்து ட்ரிகர் ஆகுது ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம் அது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும் அடுத்த கேஸ்க்குள்ளதுக்குள்ளே போகாது ஸோ எப்படி இஃப்ல எக்ஸிக்யூட் ஆகுதோ அதே மாதிரி தான் வந்து ஏர்ல்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட வேண்டியது இது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் இஃப் எல்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும் சுவிச்சும் இதே மாதிரி சிம்லராக தான் இருக்கும் எந்த டெக்னாலஜினாலும் ஒரு டெக்னாலஜி க ஃபுல்லாக படிச்சிட்டோன்னா நமக்கு வந்து எந்த டெக்னாலஜி சின்டாக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மற்றபடி எல்லா லாஜிக்ஸு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும் வேரியபிள் இஃப் சுவிட்சு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ அடுத்த சுவிட்சில் வந்து முக்கியமான இன்னொன்று இருக்குது டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதாவது மேலே உள்ள கேசஸில் ஒரு ரெண்டு மூணு கேஸ் இருக்குது ரெண்டு கேஸ் எழுதியிருக்கேன் அது ரெண்டு மேட்ச் பண்ணாமல் புதுசாக ஒரு வே இன்புட் வந்துருச்சு அந்த ஃபங்க்ஷன் நம்மளை அப்படின்னு சொன்னால் அந்த டிஃபால்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும் புரிஞ்சதில் கேஸில் ரெண்டு கேஸ் எழுதியிருக்கேன் ரெண்டு கேஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் மூணாவது ஒரு கண்டிஷன்ஸ் வருதுன்னா அது வந்து டிஃபால்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தது வேரியபிள்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு நம் அது வந்து இன்டீஜர் அப்படிம்பாங்க அதாவது நம்பர்ஸில் உள்ளதெல்லாம் இன்டீஜர் அடுத்து வந்து ஸ்ட்ரிங் நேமுங்கிறது வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன் நேம் வந்து ஸ்ட்ரிங் இதில் மூணாவதா நேம்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன் இது வந்து அறையாக டிக்ளேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி பிரேசஸ் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரே நேமில் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் வந்து அறை வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்றாப்பில் அந்த வேரியபிள் டைப்பாக அதுவே அசைன் பண்ணியிருக்கோம் பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை பற்றினா இன்னும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி